சென்னை கோயம்புத்தூர் திருச்சி சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் காலேஜஸில் யூஜி பிஜி பிஇ பிடெக் எம்பிஏ எம்சிஏ அண்ட் மெடிக்கல் கோர்சஸ்க்கான அட்மிஷன் தேவைப்படுது அப்படின்னா கீழே தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அட்மிஷன் போயிட்டுருக்கு, யாருக்கெல்லாம் அட்மிஷன் அண்ட் அட்மிஷன் என்கொயரி தேவைப்படுதோ கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு உடனடியாக வாட்ஸ்அப் அல்லது கால் பண்ணுங்கள். முழுக்க முழுக்க இது ஒரு ஃப்ரீ சர்வீஸ். ஹாய் கைஸ், நான் தான் டாக்கிங் தமிழா கேக்ஸ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா டான்செட் 2024 எம்பிஏ எம்சிஏ எம்இஎம் எம்டெக் எம்ஆர் எம்ப்ளான்க்கான எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ அதாவது நம்ம வந்து ஹால் டிக்கெட்லாம் டவுன்லோட் பண்ணிட்டோம், நிறைய பேர் வந்து இன்னும் ஹால் டிக்கெட்டே டவுன்லோட் பண்ணாமல் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இஷ்யூ இருக்குது, அதனால் அதை சரி பண்ணாமல் வச்சுருக்காங்க. அவங்க ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண போகிறதும் இல்லை, எக்ஸாம் எழுத போகிறதும் இல்லை, அதனால் உங்களுக்கு வந்து காம்படிஷன் கொஞ்சம் கம்மியாகுது. கிட்டத்தட்ட 1500 பேர் நேற்றுக்கு வரைக்கும் இருந்தாங்க, நான் எண்ணி பார்த்தேன் 1500 பேர் இருந்தாங்க, இன்றைக்கி எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரில. சரி, அது அவங்க விருப்பம், ஓகேவா? உங்களுக்கு வந்து காம்படிஷன் கம்மியானால் நல்லது தானே, ஓகேவா? ஸோ இப்போது இந்த எக்ஸாம்க்கான ப்ரிப்ரேஷன் டிப்ஸ் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்தோம், மறுபடியும் வந்து லாஸ்ட் மினிட் டிப்ஸ்ன்னு சொல்லி ஒன்று கொடுப்போம் எப்போதுமே எல்லா வருஷமும், அதே போல் தான் இது. ஸோ இதில் நான் என்ன விஷயம் சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து எல்லாத்தையும் படிக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லைங்க. ஏன்னா டான்செட்டுங்கிறது ரொம்ப ஈஸியான எக்ஸாம், ஓகேவா? இதில் ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் வந்து நெகட்டிவ் மார்க் இருக்கிறது ஒன்று தான், ஓகேவா? இதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு 3 கொஸ்டின் தப்பானாலே ஒரு மார்க் வந்து நெகட்டிவில் போகும், ஆனால் இந்த வருஷத்துலேருந்து 4 கொஸ்டின் தப்பானால் தான் 1 மார்க் நெகட்டிவில் போகுது. ஸோ அதையும் மாற்றிருக்காங்க, அதனால் உங்களுக்கு இன்னமும் கொஞ்சம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும், ஓகேவா? இதுக்கு முன்னாடி நான் எழுதும்போதெல்லாம் 3 மார்க் தப்பானால் 1 மார்க் வந்து நெகட்டிவில் போயிடும், இப்போ உங்களுக்கு 4 கொஸ்டின் தப்பானால் தான் 1 மார்க் போகுது, அப்போது 1 கொஸ்டின் தப்பானால் 0.25 மார்க் போயிடும், அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தென் ஹால் டிக்கெட் எல்லாம் டவுன்லோட் பண்ணிங்க இல்லையா, ஹால் டிக்கெட்டை வந்து யாரெல்லாம் நான் சொன்னதுக்கப்புறம் மெயில் அனுப்புனீங்க, ஹால் டிக்கெட் உங்களோட ஹால் டிக்கெட்டை உங்களோட மெயிலுக்கே யாரெல்லாம் அனுப்பிக்கிட்டீங்க? ஸோ நீங்கள் இன்னும் அனுப்பலை அப்படின்னா உடனடியாக இப்போ பண்ணுங்கள், வீடியோ அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல ஹால் டிக்கெட்டை அப்லோட் பண்ணுங்கள், உங்களோட மெயிலுக்கு ஃப்ரம்லியும் உங்கள் மெயில் அட்ரஸ் ஸ்டூலியும் உங்கள் மெயில் அட்ரஸ் வச்சு ஹால் டிக்கெட்டை உடனடியாக உங்களுக்கு மெயில் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எல்லா வருஷமும் இந்த பிரச்சனை வருது, ஹால் டிக்கெட் மிஸ் ஆயிடுச்சு, ஹால் டிக்கெட் தொலைஞ்சி போயிடுச்சு, நான் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருந்தேன் காணும், ஓகேவா? இது 3. இன்னொன்று சொல்லுவாங்க, ப்ரோ நான் ஃபோனில் தான் வச்சுருந்தேன், ஃபோன் ஃபார்மட் ஆயிடுச்சு, ஃபோன் காணாமல் போயிடுச்சு. அடுத்தது இந்த மாதிரி ஃபோன் ஃபார்மட் ஆனதில் எங்கே போச்சுன்னு தெரில, மறுபடியும் என்னால் டவுன்லோட் பண்ண முடியுமா அப்படின்லாம் கேட்பாங்க. அப்போது 300 பெனால்ட்டி கட்ட சொல்லி அதுக்கப்புறம் அதை நீங்கள் வந்து டிடி எடுத்து அண்ணாநிசுரிக்கு அனுப்பி அவங்க திரும்பி உங்களுக்கு ஹார்ட் காப்பி அனுப்பி பெரிய ப்ராசஸ், ஓகேவா? 300 செலவு பண்ணணும், அதுவும் இல்லாமல் நீங்கள் வெயிட் பண்ணணும், கவுன்சிலிங் முடிஞ்சு நீங்கள் ஜாயின் பண்ணுற வரைக்கும் அந்த ஹால் டிக்கெட் கேட்பாங்க. காலேஜில் ஜாயின் பண்ணும்போது ஹால் டிக்கெட் வேணும், ஓகேவா? அதனால் ஹால் டிக்கெட்டை இப்போயே மெயில் பண்ணிக்கோங்க உடனடியாக, வீடியோ அப்புறம் பாருங்கள், மெயில் பண்ணுங்கள். இப்போது உங்களோட ஹால் டிக்கெட்டை உங்களோட மெயிலுக்கு பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஃபோனே தொலைஞ்சி போனாலும் நீங்கள் எப்போ வேணுமோ அப்போ டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லையா? உங்கள் நல்லதுக்கு தானே சொல்கிறேன், அதை முதல்ல பண்ணுங்கள், ஓகேவா? தென் அடுத்தது மார்க் ஷீட்டும் அதே தான், மார்க் ஷீட்டையும் மெயில் பண்ணி வச்சுக்கணும், மார்க் ஷீட் வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன், ஓகேவா? தென் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு எம்இஎம் டெக் எம்ஆர் எம்ப்ளான்க்கு சொல்லிடுவோம். ஸோ எம்இஎம் டெக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான ஃபஸ்ட்டு பார்ட் 1 பார்ட் 2 வந்து எல்லாருக்கும் சேமாக தான் இருக்குது, பார்ட் 3 மட்டும்தான் மாறுது அப்படிங்கிறதால உங்களுக்கு உங்கள் அந்த பார்ட் 3 சம்மந்தமாக என்னெல்லாம் தெரியுமோ அதை படிச்சுக்கோங்க. தென் பார்ட் 1 பார்ட் 2 காமனாக இருக்கிறதால பேசிக் இன்ஜினியரிங் சயின்ஸ் பார்ட் 2 நினைக்கிறேன், அதை ஃபுல்லாக படிச்சுருங்க, அது ஓகே தான், ஓகேவா? ஸோ அது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், படிச்சுருங்க. அந்த இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் மட்டும்தான் எப்படி இருக்குன்னு எனக்கும் ஐடியா இல்லை, அது கஷ்டமாக இருந்ததுன்னா ஒமிட் பண்ணிடுங்க, ஓகேவா? ஈஸியாக இருந்தால் மட்டும் படிங்க, அவ்வளோதான், சிம்பிள் அது. அடுத்தது எம்பிஏ எம்சிஏக்கு வருவோம். ஸோ எம்பிஏவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 5 டாபிக் இருக்குது, அந்த 5 டாபிக்லேருந்து அதாவது 5 பார்ட்லேருந்து பார்ட்டுக்கு 20 கொஸ்டின் அப்படின்னு வரும். ஸோ அந்த 20 கொஸ்டின்ஸ் வருது அப்படின்னா நீங்கள் வந்து 100 out of 100 எடுக்கணும்லாம் அவசியம் கிடையாது, ஓகேவா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் 100 out of 100 எடுக்கணும்னு அவசியமே கிடையாது, நீங்கள் 40 மார்க் எடுத்தாலே போதும், ஓகேவா? நீங்கள் வெறும் 40 கொஸ்டின் அட்டன் பண்ணி 40 கரெக்டாக இருந்தால் உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும்போது அப்படியே 95-96 வரும், ஓகேவா? நம்ம ஆக்சுவல் மார்க்கு நீங்கள் 40 or 60 எடுத்தாலே உங்களுக்கு வந்து அது அப்படியே வந்து 98, 97, 96
பர்சன்டேஜ் ஸ்கோராக கன்வெர்ட் ஆகும். ஓகேவா, பர்சன்டேஜ் ஸ்கோர் கன்வெர்ட் பண்ணுறது எப்படின்னு தெரியும்ல உங்களுக்கு. அதாவது 45 மார்க் எடுத்திருக்கீங்க ஆக்சுவலாக, ஓகேவா. ஸோ இப்போ எப்படி கனெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த 45 விட அதிகமாக எடுத்திருக்கவங்க எத்தனை பேர், ஓகேவா, டிவைடட் பை 45 விட கம்மியாக எடுத்திருக்கவங்க எத்தனை பேர் இன்ட்டு 100. ஓகேவா, இப்போது 10,000 பேர் எழுதுறீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு. 10,000 பேரில் 45 விட அதிகமாக இருக்கிற ஒரு 6,000 பேர் டிவைடட் பை அதை விட கம்மியாக இருக்கிற மீதி இருக்கக்கூடிய கவுண்ட்டு, ஓகேவா, மீதி இருக்கக்கூடிய 4,000 பேர், 3,999 பேர் இருப்பீங்க இன்ட்டு 100 அப்படின்னு போடுவாங்க. அதில் என்ன மார்க் வருதோ அதுதான் அவங்களோட பெர்சன்டேஜ் ஸ்கோர் அப்படின்னு கன்வெர்ட் ஆகும். மேக்ஸிமம் வந்து அப்படியே டபுள் ஆகும் ஒரு சிலருக்கு. இப்போ 15 மார்க் எடுத்தவங்க அப்படியே 32-31 அந்த மாதிரி வரும். ஸோ அதனால் நீங்கள் 100 கொஸ்டினும் எழுதணும் அப்படின்னு நினைக்காதீங்க, அப்படி எழுதவும் கூடாது. ஓகேவா, அதிகபட்சம் அட்டன் பண்ண வேண்டிய கொஸ்டின்ஸ் வந்து 60. அதிகபட்சம் 60 கொஸ்டின் மேலே எவனையுமே அட்டன் பண்ணக்கூடாது. உனக்கு எல்லாம் தெரிஞ்சே இருந்தாலும் நீ அட்டன் பண்ணக்கூடாது. ஓகேவா, 60 கொஸ்டின் போதும், அதுக்கு மேலே யாரும் அட்டன் பண்ணக்கூடாது. நீ 60 அட்டன் பண்ணி அதில் தப்புலாம் போகிறதுக்கு மீதி கரெக்டாக வந்தால் ஒரு 40 மார்க் வந்துடும் அப்படி இப்படின்னு பார்த்தாலும். ஓகேவா, ஸோ அதனால 60 கொஸ்டின் மேலே யாருமே அட்டன் பண்ணாதீங்க. அந்த 60 கொஸ்டின் நல்லா தெரிஞ்ச கொஸ்டினாக இருக்கணும். அப்படி நல்லா தெரிஞ்ச கொஸ்டின் மட்டும் நீங்கள் எழுத போகிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு பார்ட் கஷ்டமாக இருக்குன்னா அந்த பார்ட்டை விட்டுருங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, ஆப்டிடியூட் எனக்கு வரவே வராது ப்ரோ, நான் அக்கௌண்ட்ஸ் குரூப் படித்தவன், அதனால தான் எம்பிஏ வந்திருக்கேன், எனக்கு ஆப்டிடியூடே வராதுங்கிறவன் ஆப்டிடியூடை விட்டு, மீதி இருக்கக்கூடிய டேட்டா சஃபிஷியன்சி, பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸு, ரீடிங் காம்ப்ரஹென்ஷன், இங்கிலீஷ் கிராமர், இந்த 4 டாப்பிக்கை மட்டும்படி, அதில் 80 மார்க் வருது, அதில் 80 60 அட்டன் பண்ணுறதுக்கு பாரு, அவ்வளோதான்ப்பா, சிம்பிள். ஓகேவா, தென் அடுத்தது கடைசி 5 கொஸ்டின் பேப்பரை எல்லோரும் கண்டிப்பாக பார்க்கணும். ஓகேவா, நீ படித்தாலும் படிக்கலனாலும் சரி, கடைசி 5 கொஸ்டின் பேப்பரை எல்லோரும் பார்க்கணுங்க. கடைசி 5 கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சரோட பாருங்கள். அந்த கடைசி 5 கொஸ்டின்லேருந்தே உங்களுக்கு ஒரு 20 கொஸ்டின் வரதுக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம், கண்டிப்பாக வரும். அதாவது 2001 கொஸ்டின் கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன், 2001 2023 வரைக்கும் 23 வருஷத்துக்கான கொஸ்டின் பேப்பர் இருக்குது உங்களுக்கு. 23 வருஷத்தோட கொஸ்டின் பேப்பரையும் பார்க்க முடியலை அப்படின்னா கூட கடைசி 5 6 வருஷத்தோடது பாருங்கள். ஓகே தான், ஓகேவா. தென் அடுத்தது எம்பிஏ முடிச்சாச்சு இல்லையா, எம்சிஏக்கு வருவோம். எம்சிஏவை பொறுத்த வரைக்கும் மொத்தமே 4 செக்ஷன் தான், ஒரு சில டைம் 5 செக்ஷன் வருது, இங்கிலீஷ் கிராமரை சேர்த்தா 5 செக்ஷன் வரும். அது வந்து மேண்டட்ரியாக இல்லை அப்படிங்கிறதால 4 செக்ஷனே வச்சுக்குவோம். ஒரு செக்ஷனுக்கு 25 மார்க்கு, ஒரு 2 மார்க் குறைச்சா கூட அதெல்லாம் இங்கிலீஷ் கிராமரில் வந்துடும். ஓகேவா, ஒரு 8 மார்க்கு இல்லை 6 மார்க் அதில் வருதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம 25 வச்சு கனெக்ட் பண்ணுவோம். ஸோ அப்போது 25 நீங்கள் வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 40 டாபிக் இருக்கும் ஆப்டிடியூடில் மட்டும், ஆப்டிடியூட்டில் மட்டுமே 40 டாபிக் வரும். அதே போல் பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ், லாஜிக்கல் டிசைனிங், அனலிட்டிக்கல் டிசைனிங், அது தனித்தனியாக ஒரு 10-15 டாபிக் வரும். ஓகேவா, இவ்வளோ டாப்பிக்கையும் நீங்கள் படிக்கணும், கஷ்டமாக இருக்குது அப்படின்னா எது வராதோ அதை ஒமிட் பண்ணிடுங்க. ஆப்டிடியூடில் எல்லாமே வந்து ஈஸி கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். அதாவது ஒரு சிலருக்கு ஒரு சில டாபிக் ஈஸியாக இருக்கும், ஒரு சிலருக்கு அந்த டாபிக் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா அந்த டாப்பிக்கோட லாஜிக் தெரியாது. ஓகேவா, இப்போது எனக்கு வந்து இந்த டைம் அண்ட் ஒர்க்கு அப்படின்னு சொல்லி ஒரு சம் வரும், அடுத்தது இந்த சேர் பொசிஷன் வரும், இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு சில டைம் ஈஸியாகவே இருக்கும், ஒரு சில டைம் எனக்கு கஷ்டமாக இருக்கும். அடுத்தது இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் சம்மந்தமாக வட்டி கணக்கு வரும் இல்லையா, அது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஓகேவா, கூட்டு வட்டி, தனி வட்டி, அந்த மாதிரி என்னென்னமோ வரும், நான் தமிழ் மீடியம்ப்பா அதனால் அப்படி சொல்கிறேன். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி வரக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட் வரக்கூடிய கணக்கெல்லாம் போடுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது, ஏன்னா எனக்கு அது வராது. ஓகேங்களா, ஸோ எனக்கு அது தெரியாது, அதனால் நான் அதெல்லாம் ஒமிட் பண்ணிடுவேன். பட் ஒரு சிலருக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும், அவங்க அதை படிக்கலாம். நான் வந்து இந்த டாப்பிக்கை படிங்க, இந்த டாப்பிக்கை படிக்காதீங்கன்னு யாருக்குமே சொல்ல மாட்டேன். உங்களுக்கு எந்த டாபிக் ஈஸியாக இருக்கோ அந்த டாப்பிக்கை மட்டும் படிங்க. இப்போது என்கிட்ட வந்து கேட்டாங்க இந்த கொஸ்டின், ப்ரோ கொஞ்சம் ஈஸியான டாப்பிக்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு. எனக்கு ஒரு சிலது ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கலாம். ஸோ உங்களுக்கு ஈஸியானது எது, உங்களுக்கு எதெல்லாம் வரும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். இப்போ அல்ஜிப்ரா எடுத்தீங்க அப்படின்னா அல்ஜிப்ரா எனக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா, ப்ராபபிலிட்டி எடுத்தீங்கன்னா எனக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதோடய லாஜிக்ஸ் தெரியும். இப்போது உங்களுக்கு வந்து அந்த அதோடய லாஜிக்ஸ் தெரியலை அப்படின்னா அது உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். இப்போது அதே மாதிரி அந்த இன்ட்ரெஸ்ட் கணக்கு சொன்ன இல்லையா, அந்த இன்ட்ரெஸ்ட் போடுறதுமே எனக்கு அதோடய லாஜிக் தெரியாது, புரியாது, அதனால எனக்கு அது கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் நீங்களும் வந்து அந்த மாதிரி தான் யோசித்து எதெல்லாம் ஈஸியாக இருக்கோ அதை மட்டும் படிங்க, கஷ்டமாக இருக்கிறத ஒமிட் பண்ணிடுங்க. இல்லை எனக்கு மேத்ஸே வராதுங்க, ஆப்டிடியூடே வராதுங்கிறவன் ஆப்டிடியூடே படிக்காத விட்டுரு, 20 மார்க் தான் அதுலேருந்து வரப்போகுது.
அதை எதுக்கு நீ படிச்சுக்கிட்டு விட்டுரு, 20 விட்டுரு, மீதி இருக்கக்கூடிய 80 மார்க் லாஜிக்கல் ரீசன் கம்ப்யூட்டர் அவேர்னஸ் மூணு இருக்கக்கூடிய 60 மார்க் எய்ம் பண்ணு. 60 ஆமாம், 25 போட்டோம்னா 75 வரும். ஸோ 60-70 கொஸ்டின் வரும் அதுலேயே, அதை ட்ரை பண்ணு. அந்த 75 மார்க்கில் ஒரு 60 இருக்கிறது ட்ரை பண்ண முடியாதா? 60 கொஸ்டின் மட்டும் அட்டன் பண்ணு. உங்களுக்குமே அதே தான், 60 கொஸ்டின் தாண்டி யாருமே அட்டன் பண்ணக்கூடாது. எம்இ, எம்டெக், எம்ஆர்க், எம்பிளான் அண்ட் எம்பிஏ, எம்சி யாராக இருந்தாலும் 60 கொஸ்டின் தான் மேக்ஸிமம் அட்டன் பண்ணணும். மினிமம் 40 கொஸ்டின் அட்டன் பண்ணு போதும், அதுக்கு மேலே வேணாம். ஓகேவா? நான் வந்து கரெக்டாக 52 கொஸ்டின் அட்டன் பண்ணேன். நான் 2019 நான் எழுதினேன். ஓகேவா? 52 கொஸ்டின் எம்சிஏ அப்போ வந்து, எஸ் 52 எழுதினேன். கடைசி டைமில் ஒரு 25 கொஸ்டினை வந்து கண்ணை மூடிட்டு நானாகவே செலக்ட் பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன், அதனால் மார்க் குறைஞ்சிருச்சு. அப்போ டைம் கிடைக்கல, கடைசி 5 நிமிஷத்தில் வந்து ஒரு 20 கொஸ்டினுக்கு நானாக வந்து சும்மா ஏபிசிடி அப்படியே இங்கேயும் இங்கேயும் போட்டு எழுதிட்டு வந்தேன். அந்த மாதிரி தப்பு யாரும் பண்ணாதீங்க. அது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு லாஜிக் கணக்கில் வந்து நான் 20 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வந்து வருது, அதை பற்றி நீங்கள் போடுறீங்க அப்படின்னா, அந்த கொஸ்டின் 3 நிமிஷத்துக்கு மேலே போனாலே ஒமிட் பண்ணிடணும். அந்த கொஸ்டினை விட்டுட்டு அடுத்த கொஸ்டின் போயிடணும். 3 நிமிஷத்தை தாண்டது ஒரு கொஸ்டின் அப்படின்னாலே விட்டுருங்க. அதுக்கப்புறம் கடைசியில் டைம் இருந்தால் அந்த கொஸ்டினை மறுபடியும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம எழுத போகிறது 60 கொஸ்டின் தான் இல்லையா? ஸோ நீங்கள் வந்து 100 கொஸ்டின் எழுதுனா தான் உங்களுக்கு டைம் பத்தாது. நம்ம 60 கொஸ்டின் தான் எழுத போகிறோம். அப்படி இருக்கும்போது அதுவும் கணக்கு போட்டு பார்க்குறது 25 கொஸ்டின் தான் இல்லையா? நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க போகிறது வெறும் 25 கொஸ்டின் தான். அந்த 25 கொஸ்டினை மட்டும் நீங்கள் எழுதினா போதும், ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா போதும்னு சொல்ல வரேன். ஓகேவா? ஸோ அப்போது அந்த 25 கொஸ்டினுக்கு நீங்கள் மொத்த டைமே ஸ்பெண்ட் பண்ண வேணாம். 3 நிமிஷத்துக்கு மேலே போனாலே ஒமிட் பண்ணிடுங்க, அடுத்த கொஸ்டின் போயிடுங்க. அடுத்த கொஸ்டினும் 3 நிமிஷத்துக்கு பிளான் பண்ணால் அதுக்கு அடுத்த கொஸ்டின் போயிடுங்க. ஆன்சரே போட வேணாம் கடைசி வரையும். பின்னாடி டைம் இருக்குது அப்படின்னா அப்போ ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து அதுக்கான ஆன்சரை எழுதுங்க. ஓகேவா? எதுலாம் ஈஸியாக இருக்கோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு பண்ணிடுங்கன்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? அதே போல் எல்லா டாப்பிக்கெல்லாம் படிக்காதீங்க, கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. ஈஸியான டாபிக் ஒரு 10 டாபிக் பார்த்துட்டு போங்க, அதுலேருந்து 10 கொஸ்டின் வந்தாலும் 10 மார்க் எடுக்க பாருங்கள் போதும். ஓகேவா? அதுதான் ஆக்சுவலாக ரியாலிட்டி. என்னன்னு கேட்டிங்கன்னா, 100 மார்க் வேணும் அப்படின்னு சொல்லி 100 கொஸ்டின் எழுதுறவன் 40 மார்க் தான் வாங்குவான். ஆனால் 60 கொஸ்டின் எழுதுறவன் 55 மார்க் வாங்குவான். ஓகேவா? ஷுவராக சொல்கிறேன், 100 கொஸ்டின் எழுதுறவன் பாஸ் மார்க் கூட எடுப்பானான்னு தெரியாது. பாஸ் மார்க்னு ஒன்று கிடையாது, ஆனால் நல்ல மார்க் வருவானெல்லாம் தெரியாது. ஆனால் 60 கொஸ்டின் எழுதுறவன் கண்டிப்பாக நல்ல மார்க்கில் வருவான். பர்சன்டைல் கன்வெர்ட் ஆகும்போது அவனுக்கு அப்படியே டபுள் மடங்கில் போகும். கண்டிப்பாக அவன் வந்து மோர் தென் 90-95 அப்படி தான் வரும். ஓகேவா? அது இப்போ புரியாது உங்களுக்கு என்ன சொன்னாலும், ரிசல்ட் வரும்போது தான் உங்களுக்குலாம் அது புரியும். ஆமாம் ப்ரோ, நீங்கள் சொன்ன மாதிரி தான் அப்படின்னு தோணும். அதை பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக நானுமே லாஸ்ட் 5 வீடியோ போடலன்னு நினைக்கிறேன். ஓகேவா? நானும் கரெக்டாக ரெகுலராக தரமாட்டேன். ஸோ தர அப்டேட்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தென் அடுத்தது, ஸோ நீங்களும் கடைசி 5 வருஷம் கொஸ்டின் பேப்பரை பாருங்கள் எம்சிஏவும். ஓகேவா? எல்லாருமே கடைசி 5 வருஷம் கொஸ்டின் பேப்பரை பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியான சம்ஸ் எல்லாம் போட்டு பாருங்கள். அதுக்கடுத்தது கம்ப்யூட்டர் அவேர்னஸ் அண்டு லாஜிக்கல் ரீசனிங், அதெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். அது எல்லாத்தையுமே வாசிட்டு போயிடுங்க. நான் கொடுத்துருக்க கைடே போதும், அந்த கைடில் இருக்கக்கூடியதை படிங்க போதும். கைடு இன்னும் நீங்கள் டவுன்லோட் பண்ணலை அப்படின்னா, டாக்கிங் தமிழ் அப்படிங்கிற நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் இருக்குது, வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அதில் நான் உங்களுக்கு வந்து அப்டேட் தந்துடுவேன், நான் கொடுத்துருவேன். ஓகேவா? அந்த லிங்க்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே வந்து டிப்ஸுன்னு தனியாக தரத்துக்கு ஒன்றும் இல்லை. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து ஈஸியானதை மட்டும் படிங்க, தெரிஞ்சதை மட்டும் அட்டன் பண்ணுங்கள், நல்ல மார்க் வரும் ஷுவராக சொல்லுவேன். ஓகேவா? ஸோ அதே போல் எந்த டாப்பிக்லாம் ஈஸியாக இருக்கும்னு என்ன கேட்காதீங்க, உங்களுக்கு எதெல்லாம் ஈஸியாக இருக்கோ அதை படிங்க. ஓகேவா? ஒரு சிலருக்கு ஒரு சிலது ஈஸியாக இருக்கும், ஒரு சிலருக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்ல வர்றது. ஸோ அதனால் உங்களுக்கு எது ஈஸியாக தெரியுதோ அதை மட்டும் படிங்க, கஷ்டமான டாப்பிக்கை ஒமிட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் அட்டன் பண்ண வேண்டிய கொஸ்டின் 60, மினிமம் அட்டன் பண்ண வேண்டிய கொஸ்டின் 40, அதுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டு எக்ஸாம் சென்டருக்குள்ளே போங்க. ஹால் டிக்கெட்டை ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போங்க. ஓகேவா? ஸோ ஹால் டிக்கெட்டை ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போகணும். மொபைல்லாம் எடுத்துக்கிட்டே போகக்கூடாது. மொபைல்லாம் இருந்ததுன்னா மால் பாட்டின்னு சொல்லி பிடிங்கி வச்சுட்டு வெளில போகணும் அனுப்பிச்சு விட்ருவாங்க, அதையும் பார்த்துக்கோங்க சரிங்களா? ஸோ இவ்வளோ தாங்க ப்ரொசீஜரு, இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் போதும். தென் எக்ஸாம் ஹாலுக்கு முன்னாடி போகிறதுக்கு நான் உங்களுக்கு தனியாக டிப்ஸ் தரேன். அண்டு முடிஞ்ச ஒரு லைவ் செஷன் கூட வைப்போம். ஓகேவா? இந்த வீக்கெண்ட் ஓகேவா எல்லாருக்கும்? ஒரு லைவ் செஷன் வச்சுருவோம், லைவாக நீங்களே வந்து கூகுள் மீட் கனெக்ட் பண்ணுவோம், ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் கொஞ்சம், நான் கொஞ்சம், எல்லோரும் சேர்ந்து பேசுவோம்.
ஸோ அதில் நிறைய டவுட்ஸ் வரும் இல்லையா, புதுசு புதுசாக அந்த டவுட்ஸ் எல்லாம் கேளுங்கள். இந்த வீக்கெண்ட் ஒரு லைவ் செஷன் வைக்கலாம் ஷியூராக, சரிங்களா? சாட்டர்டே இல்லைனா சண்டே, நான் அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன், ஓகேவா? இது வரைக்கும் ஸோ உங்களுக்கு தேவையான அப்டேட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக வாட்ஸ்அப் சேனலில் தாங்க வரும். அதே போல் அந்த லைவ் செஷனை பற்றின அப்டேட்டும் வாட்ஸ்அப் சேனலில் தான் தருவேன். வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தரக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துகிட்டே இருக்கும்.